எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து எங்கள் சேனல் மூலமாக உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக தமிழில் ஒரு சரித்திர நாவல் வாசிக்கணுங்கிறது என்னோடய ஒரு ஆசை. அந்த ஆசையோட விளைவு தான் இந்த யவனராணி ஆடியோ புக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த புக்கை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த புக் வந்து 1963 தெய்வ திரு சாண்டில்யன் அவர்களால் குமுதம் வார இதழில் ஒரு தொடர்கதையாக வெளிவந்தது. ஸோ யார் இந்த யவனராணி? யவனராணி பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? யவனா அப்படின்னா கிரீக். கிரேக்கர்களை தான் யவனா யோனா அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புகழ் வாய்ந்த புகார் நகரம் பூம்புகார், காவேரி பூம்பட்டினம், அங்கே தான் இந்த கதை நடக்கிறதா அமைச்சிருக்காங்க. எதனால் ஒரு கிரேக்க ராணியோட பேரில் இந்த நாவல் இருக்குது, அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ புகார் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு வந்துட்டு சோழர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா புகாரை ஆண்டவங்க சோழர்கள். ஸோ இது ஒரு சோழரோட கதை தான். இது எந்த சோழர் அப்படின்னா கரிகால சோழர், கல்லணை கட்டிய கரிகாலனோட கதை தான் இந்த யவனராணி கதை. அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா திருமாவளவன், ஆனால் சரித்திரத்தில் கரிகாலன் அப்படிங்கிற பேர் தான் நிலச்சி நின்றுச்சு. எதனால் கரிகாலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரிய கால்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எதனால் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மளால் இந்த நாவல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கரிகாலனுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. கரி காலன், கரி அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம், காலன் அப்படின்னா யமன். ஸோ கரிகாலன் அப்படின்னா யானைகளையெல்லாம் வெல்லக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தமும் திருமாவளவனுக்கு ரொம்ப பொருந்தும். அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்மளால் இந்த நாவல் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கதை நடந்த காலத்துக்கு வரலாம். ஸோ சோழா பீரியட்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 300 BC ஸ்டார்ட் ஆனதாக சொல்கிறாங்க. கரிகாலன் எந்த சோழன் அப்படின்னா ஏர்லி சோழாஸில் வருவாங்க, முதல் சோழர்கள். ஆராய்ச்சியாளர்கள் சோழர்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் சோழர்கள் ஏர்லி சோலாஸ், இடைக்கால சோழர்கள் மெடிவல் சோலாஸ், மூன்றாம் கால சோழர்கள் லேட்டர் சோலாஸ். முதல் கால சோழர்களில் யாரெல்லாம் வருவாங்கன்னா கரிகாலன், இளஞ்சே சென்னி, நெடுங்கிள்ளி இவங்கள்லாம் ஏர்லி சோலாஸில் வருவாங்க. இடைக்கால சோழர்களில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாரும் இடைக்கால சோழர்கள். குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன் இவங்கெல்லாம் லேட்டர் சோழாஸ், அதாவது மூன்றாம் கால சோழர்களில் வர்றாங்க. இப்போ கரிகாலனுக்கும் ராஜராஜனுக்குமே இடைவெளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் வருது. ராஜராஜனோட ரீன் பீரியட், அதாவது அவர் ஆட்சி செய்த காலம் அப்படின்னா 950 AD. ஸோ கரிகாலனோட ஆட்சி காலம்னு பார்த்திங்கன்னா 300 to 200 BC. ஸோ அதுக்கும் இதுக்குமே ஒரு 1000 வருஷம் கேப் இருக்குது. அப்போது கிரேக்கர்கள்லாம் அவ்வளோ வருஷம் முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆமாங்க, அந்த பீரியட்லேயே கிரேக்கர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக சரித்திரத்தில் குறிப்புகள் இருக்குது. பட்டினப்பாலை, அகனானூறு, புறநானூறு இந்த மாதிரியான இலக்கியங்களில், அதுக்கப்புறம் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லி கடல் பயணம், வானசாஸ்திரம் இதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய ஒரு புக் இருக்குது. அந்த புக்கிலோட ரெஃபரன்சஸ்லேயும் கிரேக்கர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அந்த பீரியட்லேயே, அதாவது ஒரு பிசிஸ் பீரியட்லேயே வந்துட்டதாக குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏர்லி சோலாஸோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க தலைநகரமாக இருந்தது பூம்புகாரும் உறையூரும். அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் நம்ம ராஜராஜன், ராஜேந்திரன் அவங்களுக்கெல்லாம் தலைநகரம் வந்துட்டு தஞ்சை, பழையாறை இதையெல்லாம் வச்சு ஆண்டு வந்தாங்க. பூம்புகார், உறையூர் எல்லாமே வந்துட்டு ஒரு 3rd century BC அழிஞ்சு போயிட்டதாக குறிப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க புகார்லேருந்து அப்படியே தஞ்சைக்கு நகர்ந்து போயிட்டதாகவும், தஞ்சையும் பழையாறையும் அவங்களோட தலைநகரமாக சோழர்கள் அமைச்சுக்கிட்டதாகவும் குறிப்புகள் இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது யவனராணி நடந்த காலம் 300 to 200 BC இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாவல் படிக்கும்போது நம்மளுக்கு தமிழர்களோட கடல் பயணம், வாணிபம், வானசாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்மளால் நிறையா புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு தமிழர்கள் வந்துட்டு இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க, உலக நாடுகளுக்கு அவங்க எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க
அவங்க எந்த மாதிரியான நாடுகளுக்கு பயணம் போனாங்க, எந்த மாதிரி நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க, போகும்போது என்ன கொண்டு வந்தாங்க, என்ன கொண்டு போனாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சம்பவங்களை நம்மளால் இந்த நாவல் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கற்பனை கதை அப்படின்னாலும் நிறைய சரித்திர குறிப்புகளை வந்துட்டு ஒரு உதாரணமாகவும் ஒரு ரெஃபரன்ஸாகவும் வச்சுருந்தான் இந்த கதையை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மகாபாரதால் யவனா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாபாரதம் நடந்த காலம் 3000 BC அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பீரியட்லேயே கிரேக்கர்கள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டதா ஒரு குறிப்பு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த நாவலில் ரொம்ப அதிகமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் சில காமன் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல நாழிகை. நாழிகை அப்படிங்கிறது ஒரு நேரத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சொல். நாழிகை அப்படின்னா 24 நிமிஷம். ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷங்கள். நம்ம எப்படி ஒரு நாளை வந்துட்டு 24 மணி நேரம் 24 hours அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி பழங்காலத்தில் தமிழகத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறத 60 நாழிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேரத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சொல் ஜாமம். நம்ம பழக்கத்தில் இப்போ வரைக்கும் இருக்கு இல்லையா, நடு ஜாமம் வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன், ஜாம கோழி மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காத, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்துட்டு நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஜாமம் அப்படின்னா 3 மணி நேரம், அதாவது நாழிகை கணக்கில் 7.5 நாழிகைகள் தான் ஒரு ஜாமம். அப்போ ஒரு நாள் அப்படிங்கிறத 8 ஜாமங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நாள் அப்படிங்கிறது 60 நாழிகை, ஒரு நாள் அப்படிங்கிறது 8 ஜாமம், ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். அடுத்த காமன் டேர்ம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன அப்படின்னா காதம். காதம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், நாங்கள் இவ்வளோ தூரம் போனோம் அப்படிங்கிறது தான் காதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ காத தூரம் வந்துட்டு நாங்கள் நடந்து போனோம் அப்படின்னு. காதம் அப்படிங்கிற வார்த்தை இன்னை வரைக்கும் மலையாளத்தில் யூஸ் பண்ணுறாங்க. தமிழகத்துலேயும் சில இடங்களில் காதம்ங்கிற வார்த்தையை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காதம் அப்படிங்கிறது 16 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு காத தூரம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ருது. ருது ருது அப்படின்னா 2 மாதங்கள், அதாவது ருது அப்படின்னா ஒரு பருவ காலம், அதை தான் ருது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் சேர்த்துனது தான் ருது அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறது தாயாதி. இன்னை வரைக்கும் இந்த டேர்ம் வந்துட்டு யூசேஜில் இருக்குது. தாயாதி சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ தாயாதி அப்படின்னா பங்காளி, பங்காளி சண்டை வந்தது, அதை தான் வந்துட்டு தாயாதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மகர கண்டிகை. இது ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த வேர்டு வந்துட்டு நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் வந்துட்டு இதுக்கு இந்த மகர கண்டிகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மகர கண்டிகைனா என்ன அப்படின்னா ஒரு பெரிய நெக்லஸ்ங்க, வேற ஒன்றும் இல்லை. மேலே கழுத்துலேருந்து கீழே தொப்புளுக்கு கீழே வரைக்கும் அந்த நெக்லஸ் தொங்குமா, அவ்வளோ பெரிய கண்டிகை இருக்குமா. அதில் மகர கற்களை வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பதிச்சிருப்பாங்க, அதுதான் மகர கண்டிகை. அதுவும் இல்லாமல் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கீழே வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய டாலர் இருக்குமா, அந்த டாலர் தான் இந்த மகர கண்டிகைக்கே ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னை வரைக்கும் சாமி சிலைகளுக்கு வந்துட்டு மகர கண்டிகை சாத்துறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, இது நாவலில் யூஸ் பண்ண படலை, ஆனாலும் தமிழ் மேலே கொஞ்சம் ஆசை இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். 6 மாதம் சேர்ந்ததை ஆயனம் அப்படின்னு தமிழகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆயனம் அப்படிங்கிறது 6 மாதங்கள். ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறத 2 ஆயனம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நாவல் ரொம்ப பிரபலமானதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது திரு சாண்டில்யன் அவர்களோட எழுத்து. ஏன் அவரோட எழுத்து அவ்வளோ பிரபலம் அப்படின்னா, அவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ நம்ம யாரோ ஒருத்தங்க இங்கேருந்து அங்கே நடந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்வோம், அவன் அங்கேருந்து அங்கே சென்றான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அவர் எப்படி சொல்வாருன்னா,
அந்த டோட்டல் வேர்ல்டுமே நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி சொல்வார். அவன் போகும்போது நேரம் வந்துட்டு இப்படி இருந்தது, அந்த டைமில் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, அது ரொம்ப அமைதியாக இருந்தது இல்லை சத்தமாக இருந்தது, அவனோட ஒரு கால் இங்கே போச்சு, அவனோட ஒரு கால் அங்கே போச்சு, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன விஷயத்து கூட ரொம்ப டீப்பாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு அந்த கதை களத்துக்கே வந்துட்டு நம்ம அங்கே போயிடுவோம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டீப்பாக அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளால் வந்துட்டு அவர் அந்த கதைக்குள்ளே வந்துட்டு ரொம்ப ஊன்றி போய் நம்மளால் அதை படிக்க முடியும். அதனால தான் வந்துட்டு இந்த நாவல்ஸ் எல்லாம், சாண்டில்யனோட நாவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த யவனராணியை பற்றி கேட்குறதுக்காக நீங்கள் எல்லோரும் அவளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையை கேட்டுட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சாண்டில்யன் அவர்களின் யவனராணி, பாகம் 1, அத்தியாயம் 1, மோகனாஸ்திரம். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி, புனல் பறந்து பொன் குழிக்கும் என கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கவிப்பாடியதை முன்னதாகவே மெய்ப்பிக்க பிரியப்பட்டது போல், காவிரி பூம்பட்டினத்திற்கு மேலே கருப்பு திரையிட்டு கிடந்த வானவெளி, வருஷருது உட்புகுந்துவிட்ட ஆவணி மாதத்தின் அந்த ஆரம்ப நாளில் கூட தன்னிடம் மேகக்கூட்டங்களை சிறிதளவு சேர்க்காமலும், ஓரிரு நீர்த்திவலைகளை கூட மேலே இருந்து உதிர்க்காமலும், நட்சத்திரக்கண்களை சிமிட்டி சிமிட்டி நகைத்து கொண்டிருந்ததால் இரவு ஏறி நாழிகைகள் 10 ஓடிவிட்ட பிறகும் புகார் நகரத்தின் கடற்கரையில் மக்கள் நடமாட்டமும் கேளிக்கை கூச்சல்களும் சிறிதும் குறையாமல் பலமாகவே கேட்டுக்கொண்டிருந்தன. நீர்பரப்பில் ஊர்ந்து சென்ற பெரும் படகுகள், தொலைதூரத்தை கடலில் ஆடிக்கொண்டிருந்த மரக்கலங்களிலிருந்து இறக்குமதி சரக்குகளை உள்நாட்டுக்கு கொண்டு சென்று புனல் நாடு என்று வழங்கிய சோநாடு வணிகத்தால் பொன்கொழித்து பொன்னாடாகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தமையால், சங்கமத்துறையிலும் அந்த இரவில் அமைதி ஏதுமின்றி கடலோடிகளின் கூச்சலே நிரம்பி நின்றது. இவை தவிர ஓடிய படகுகளின் துடுப்புகள் கழிகளின் நீரில் பாய்ந்து எழுப்பிய சரேல் சரேல் என்ற சத்தங்களும், ஆங்காங்கு அப்பொழுதும் அலுவல் புரிந்து கொண்டிருந்த சுங்கக்காவலரின் கட்டளை கூச்சல்களுமாகச் சேர்ந்து பூம்புகார் என புகழ் எய்திய அந்த காவிரி பூம்பட்டினத்தை அமைதியற்ற நகரமாக அடித்து கொண்டிருந்தது. நடுநிசி நெருங்கிக் கொண்டிருந்ததற்கு அடையாளமாக புகாரில் புத்த விகாரங்களில் பௌத்த துறவிகள் கோஷித்த அமைதி வேதம் கூட இத்தனை கூச்சல்களுக்கிடையே அர்த்தமற்று போய் அமைதிக்கும் வாழ்க்கைக்கும் அதிக சம்பந்தமில்லை என்பதை நிரூபித்தது. அந்த நிரூபணத்தை ஒப்புக்கொண்டவன் போல் கடற்கரை ஓரமாக நடந்து சென்ற இளஞ்செழியன் எதிரே தெரிந்த புகார் நகரத்தின் பெரும் விளக்குகளையும் ஜனக்கூட்டத்தையும், தங்கத்தாலும் வஜ்ர வைடூரியங்களாலும் சோழர்களின் புலிக்குறி பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டை கதவுகளையும் ஒருமுறை ஏறெடுத்து நோக்கி துயரந்தோய்ந்த புன்முறுவல் ஒன்றை உதடுகளில் தவழவிட்டதன்றி ஆயாசத்துக்கு அறிகுறியாக பெருமூச்சொன்றையும் கூர்மையான தன் நாசியிலிருந்து வெளிவிட்டான். சுமார் 22 வயதுக்கு மேல் மதிக்க முடியாத அந்த பாண்டிய நாட்டு வாலிபனின் முகத்திலே படர்ந்து கிடந்த துக்கச்சாயையை துடைக்க இஷ்டப்பட்டன போல் சுருண்டு கிடந்த அவன் தலைமயிர்களில் இரண்டொன்று கடற்காற்றில் அலைந்து அலைந்து அவன் அழகிய வதனத்தை தடவி கொடுத்து கொண்டிருந்தன. அந்த வாலிபனின் உள்ளத்தை அள்ளி அள்ளி அலைத்து கொண்டிருந்த எண்ணங்களின் பேரிரைச்சலால் உடலெங்கும் ஊடுருவிச் சென்ற உணர்ச்சிகளை குளிர்ச்சியால் அடக்க இஷ்டப்பட்ட கடற்பகுதி தன் அலைகளை தரையில் மோதி நுரைபாய்ச்சி தன்மையான தன் நீரினால் அவன் உறுதியான பாதங்களை தழுவி தழுவி பின்வாங்கி கொண்டிருந்தது. நல்ல உயரமாகவும் ஒற்றை நாடியாகவும் இருந்த அவன் உடலின் இடைப்பக்கத்தில் இறுக கட்டப்பட்டிருந்த பட்டு கச்சையிலிருந்து பாதம் வரையில் தொங்கிய நீண்ட வாள் அவன் இடக்காலின் புறப்பகுதியை தட்டி கொடுத்து, தான் இருக்கும் வரையில் இளஞ்செழியன் அமைதிக்கு பங்கம் அவசியமில்லை என்பதை வலியுறுத்தினாலும், அவன் கழுத்தில் அணிந்திருந்த பாண்டி நாட்டு முத்துச்சரம் மட்டும் நடையின் காரணமாக மார்பில் அப்படியும் இப்படியும் அசைந்து, நீ சொல்வது தவறு, இவர் நெஞ்சில் உள்ள குமுறலை நீயோ நானோ ஒழிக்க முடியாது, ஒழிக்கக்கூடியவள் வேறொருத்தி இருக்கிறாள் என்று கூறி நகைத்து கொண்டிருந்தது. கரையோரத்திலும் கரையோரத்தை ஒட்டியிருந்த மறுவூர் பாக்கத்தின் உட்புறத்திலும் எழுந்த பல கூச்சல்களையும், மீனவ மங்கையர் ராக்காலங்களில் அணியும் தாழை மலர்களின் நறுமணத்தையும்,
ரோமாபுரியிலிருந்தும் கிரேக்க நாட்டிலிருந்தும் வந்து கடல் முகப்பு மாளிகைகளில் தங்கியிருந்த யவன மங்கையர் சுழன்று சுழன்று ஆடிய ஆட்டத்திற்கு யவன வீரர்கள் போட்ட தாளங்களையும் பாடிய பாட்டுக்களையும் இசைக்கருவிகளின் ஒலிகளையும் இந்திரியங்கள் வாங்கி கொள்ளாததால் உலகத்தையே வெறுத்தவன் போல் கடற்கரை ஓரமாக நடந்து சென்ற இளஞ்செழியன் தன் வாழ்க்கையின் முக்கிய பிரச்சினைக்கு ஒரு முடிவு காணாமல் ஏதேதோ யோசித்து கொண்டு மனோவியாகுலத்தை அறுக்க முடியாதவனாக தவித்தான். அவன் உள்ள ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டு அவனை இல்லாத பாடெல்லாம் படுத்தி கொண்டிருந்த வேளிர்குல பேரழகி மட்டும் புறத்தே கிடந்து அவளை அணைக்க துடித்து கொண்டிருந்த அவன் கரங்களில் கிடைத்துவிட்டால் அவன் சஞ்சலம் நொடிப்பொழுதில் பறந்துவிடத்தான் செய்யும். நினைப்பதெல்லாம் கிடைப்பதென்றால் பூலோகம் சொர்க்கலோகமாகிவிடும் என்ற பயத்தாலோ என்னவோ ஆசைக்கும் அனுபவத்துக்கும் இடையில் இயற்கை பெரும் திரையொன்றை தொங்கவிட்டிருக்கிறது. அந்த திரை இளஞ்செழியன் வாழ்க்கையில் இரும்பு திரையாக மாறிவிட்டதால் அவன் காதலித்த வேளிர்குல மங்கை அவனை ஏறெடுத்து பார்க்கவும் மறுத்தாள். அவள் வெறுப்பினால் அவன் மனம் சுக்குநூறாக உடைந்து கிடந்ததல்லாமல் அந்த வெறுப்புக்கு காரணத்தையும் அவன் சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லையாகையால் அவன் மனத்தை விவரிக்க இயலாத வேதனை தாக்கிக் கொண்டிருந்தது. சோழ மன்னர் படைப்பிரிவு ஒன்றின் தலைவனும் பல போர்களில் வெற்றி வாகை சூடியவனுமான இளஞ்செழியன் காதர் போரில் மட்டும் வாகை சூட இயலாதவனாய் தன் துரதிருஷ்டத்தை எண்ணி எண்ணி கடற்கரை ஓரமாகவே நடந்து சென்றான். உணர்ச்சி இல்லாமல் அலைகளின் ஓரத்திலே நடந்து சென்ற இளஞ்செழியன் தன் வாழ்க்கையிலேயே பெரும் விசித்திரத்தை அந்த கடல் அலைகள் அன்று விளைவிக்கும் என்பதையோ பிற்காலத்தில் தன் வாழ்வில் பெரும் சிக்கல்களை தரவல்ல பெரிய ஒரு அஸ்திரத்தை அவை அளிக்கும் என்பதையோ அறிந்திருந்தால் அவன் அந்த அலைகளில் அன்று நடந்திருக்க மாட்டான். அப்படி அவன் நடந்திராவிட்டால் இந்த கதையும் நடந்தே இருக்காது. அவன் வாழ்வுக்கும் சோழ நாட்டு வாழ்வுக்கும் பெரும் பெரும் பிரச்சனைகளை கிளப்ப வந்த அந்த சம்பவத்தின் அஸ்திரம் வருஷ ருதுவின் அந்த ஆவணி முதல் நாளன்று அவன் காலிலே இடரிற்று ஆழ்ந்த யோசனையுடன் நடந்து கொண்டே சென்று காவிரி நதி தன் பெரும் புனலை கடலில் பாய்ச்சும் சங்கமத்துறை கருகில் வந்தபோது காலை ஏதோ சட்டென்று தடுக்கவே எண்ணங்களின் தலைகளிலிருந்து விடுபட்டு கீழே குனிந்து காலை இடறிய பொருள் எதுவாய் இருக்கும் என்று பார்க்க தன் கண்களை அகல விரித்தான் இளஞ்செழியன். அகன்ற கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. தடைபட்ட கால் மட்டுமல்ல, உள்ளமும் பிரம்மை பிடித்து தடைபட்டு நின்றது. காலை அல்ல, மனத்தை கூட அல்ல, அவன் வாழ்வையே, ஏன் சோழர்களின் மாபெரும் சாம்ராஜ்யத்தையே இடற கடலரசன் வீசிய மோகனாஸ்திரம் போல் தரையில் கிடந்தாள் ஒரு பேரழகி.